நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே உள்ள கோடிப்பதி பகுதியை சேர்ந்தவர் தான் மாது, வயது 29. இவர் ஒரு லாரி டிரைவர். இவருக்கும் கிருஷ்ணகிரி அருகே உள்ள மகாராஜா கடை பகுதியை சேர்ந்த தீபா, வயது 26 என்போருக்கும் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் நடந்தது. இவர்களுக்கு யோக ஸ்ரீமதி என்ற 7 வயது மகளும் இருந்தாள். சிறுமி அந்த பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் 2ஆம் வகுப்பு படித்தும் வந்தாள். டிரைவரான மாதுவுக்கு மது குடிக்கும் பழக்கமும் இருந்தது. இதன் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே அடிக்கடி குடும்ப தகராறும் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில்தான் மாது வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்காமல் வரும் வருமானத்தை மது குடித்தே செலவு செய்து வந்துள்ளார். இதனால் வீட்டு செலவை சமாளிக்க தீபா பேச்சம்பள்ளியில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலைக்கு தன்னுடைய ஸ்கூட்டரில் வேலைக்கு சென்று வந்துள்ளார். இந்நிலையில்தான் மாது தனது மனைவியின் ஸ்கூட்டரை மது குடிப்பதற்காக அடமானம் வைத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து அவர் நேற்று முன்தினம் தனது கணவரிடம் கேட்டுள்ளார். அப்போது அவர்களுக்குள் தகராறும் ஏற்பட்டது. இதனால் மாலையில் தீபா தனது மகளான யோக ஸ்ரீமதியை அழைத்து கொண்டு வீட்டின் அருகே உள்ள கிணற்றுக்கு சென்றுள்ளார். கணவருடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக மனமுடிந்த தீபா தனது மகளை கிணற்றில் தூக்கி போட்டுவிட்டு தானும் குதித்துள்ளார். இதில் இரண்டு பேருமே தண்ணீரில் மூழ்கி பலியானார்கள். இந்நிலையில்தான் தீபாவும் யோக ஸ்ரீமதியும் கிணற்றில் பிணமாக மிதப்பதை நேற்று காலை அந்த வழியாக சென்றவர்கள் பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்து அவர்கள் உடனடியாக மத்தூர் போலீஸ் நிலையத்திற்கும் தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவலும் தெரிவித்துள்ளனர். தீயணைப்பு நிலைய அலுவலர்கள் உடனடியாக அங்கு வந்து கிணற்றில் இறங்கி தீபா மற்றும் சிறுமி ஆகிய இரண்டு பேரின் உடல்களையும் மீட்டு மேலே கொண்டு வந்தனர். அப்போது அங்கு திரண்டிருந்த குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கதறி அழுதனர். இதையடுத்து இரண்டு பேரின் உடல்களையும் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மத்தூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். தீபாவின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் மத்தூர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி கணவரான மாது, அவருடைய தாயாரான செல்வி, மாதுவின் தம்பியான சதீஷ் ஆகிய மூன்று பேரையும் கைதும் செய்தனர். மத்தூர் அருகே மது குடிக்க ஸ்கூட்டரை கணவர் அடமானம் வைத்ததால் மனவேதனையில் குழந்தையுடன் பெண் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது.